வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக ஒற்றைச்சொல் வேதாத்திரியத்திலிருந்து நன்மை என்ற ஒரு சொல்லை நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கலாம். பொதுவாக நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா யாது ஒன்றுக்கும் தீமை இல்லாத ஒரு செயல்தான் நன்மைன்னு எடுத்துக்கலாம். அருள்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க, எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையை விளைவிக்க நாட்டமாயிரு அப்படின்னு. இந்த ஒரு கவியே நம்முடைய வாழ்க்கை முறைக்கு மிக சிறந்த ஒரு கவியாக நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு உயிருக்குமே நாம் நம்முடைய எண்ணத்தாலையும் நம்முடைய சொல்லாலையும் நம்முடைய செயலாலையும் நல்லதையே நாம் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பத்தோடு நாம் இருக்கணும். அதாவது நம்ம நன்மையை செய்யணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கை நல சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு கவியில் சொல்லியிருப்பாங்க. உடல் நலம் அறிவு உயர்ப்புகள் செல்வம் கடமை இவற்றில் யான் கருத்தொடு உயர்வேன் வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும் வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்துடுவேன் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் மற்றவங்களுக்கு உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ பொருளாதார ரீதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் என்னால் உதவ முடியும் அப்படிங்கிறவங்க அந்த வகையில் நாம் உதவலாம். பட் அதிலெலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் முடிஞ்ச வகையில் நம்ம அறிவை கொண்டு ஏதாவது உதவி செய்ய முடியுமானா செய்யலாம். அதுவும் முடியாத போது நம்ம வாழ்த்து மூலமாக அது மற்றவங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போது நாம் பிறரையும் வாழ்த்தி நாமளும் வாழக்கூடிய இந்த வாழ்வை தான் நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையினால் சங்கல்பமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசான் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அருட்தந்தவர்கள் நமக்கு சொல்லும்போது, கடலில் இருக்கக்கூடிய தண்ணி மேகமாகி மழையாக பொழியுது, அது அருவியாக ஆறாக ஓடி கடலில் சேருது. கடலை அடையிற வரைக்கும் அதற்கு ஓய்வு அமைதி கிடையாது. அதே போல் ஆறறிவு பெற்ற மனிதன் தான் எங்கிருந்து வந்தானோ அதே இறைநிலையை அடையும் வரைக்கும் அவனுக்கு அமைதி கிட்டாது. அப்படி பார்க்க போகுது, மேலே மேலே நம்ம மற்றவங்களுக்கு மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகுங்க? மற்றவங்களை நாம் துன்பப்படுத்தும் போதே நமக்கு பதிவு சேருது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது நாம் சஞ்சித பிராரப்த கர்மங்களை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ மேலும் மேலும் இன்னும் நம்ம இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்காமல் மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு மேலே மேலே பதிவுகளை சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த இறைநிலையை அடையக்கூடிய அந்த வீடு பேறு நிலையை நாம் எப்படி தான் அடைய முடியும்? அப்போது நம்ம மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும் இருக்கணும். துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் நாம் செய்யணும். அப்போ இதுதான் மற்றவர்களுக்கு மற்ற உயிர்களுக்கு நாம் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ மற்றவங்களுக்கு மட்டும் நாம் நன்மை செய்யலை, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக நாம் ஒரு மேல் பதிவாக ஒரு நல்ல பதிவை நமக்கு நாமளே போட்டுக்கிறோம். இதில் ஒரு சுயநலமும் கூட உண்டு. இப்போ நமக்கு நாமே ஒரு நல்ல பதிவை மேல்பதிவாக போடும்போது அந்த பழைய பதிவுகள் தீய பதிவுகள் ஒன்று ஒன்றா நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வீடு பெறு அடையக்கூடிய ஒரு செயல் ரொம்ப எளிதாக இந்த பிறவியிலேயே நம்மளுக்கு கிடச்சிரும். இதைத்தான் நன்மை பிறர்களித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்ப நிலை எய்துவர் ஈசன் நிலை அறிந்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லாம் வல இறைவனுடைய நிலையை அறியக்கூடிய ஒரு பக்குவம் நம்மளுக்கு எப்போ வருதோ அப்போ தான் எப்பொழுதும் மற்ற உயிர்களையும் அன்பும் கருணையுமாக பாவித்து அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அதனால் நமக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, அதுவே நமக்கு இன்பம்தான் அப்படின்னு எடுத்துக்கிடக்கூடிய ஒரு நிலை நமக்கு அப்போ தான் வரும். அந்த நிலையை நாம் அடையும் போது மட்டும்தான்
நாம் வந்து மற்றவங்களுக்கு எப்பவும் நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். அதன் வழியை நாம் நடக்கவும் ஆரம்பிப்போம். அப்போ அந்த ஈசன் நிலையை அறிவதற்கு இவ்வளோ ஒரு அழகான பல விஷயங்களை அறுத்தறிந்த அவர்கள் நம்முடைய மலவள கலையில் பயிற்சிகளில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாழும்போதே நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான ஒரு சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.